முருகப்பெருமான் துணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி மகான் கதம மகரிஷி அருளிய நித்ய பிரசன்ன நூல் ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது வெள்ளிக்கிழமை தருமபலம் கொண்ட அரங்கா தரணி காத்து வரும் அரசா கருமவினை வினை வெல்ல வேண்டி கலியுகத்தில் நாடி வரும் மக்களுக்கு மக்களுக்கு அறமாய் தவமாய் மகாசக்தி தந்து காக்கும் தேசிகா ஆக்கமுடன் உன் பெருமை கூறி அகிலமதில் விளம்பி சால் திங்கள் திங்களிலே மூவயிர் திகதி புகார் வாரம் விளம்பி வருடம் மாசி மாதம் பதினேழாம் நாள் ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது வெள்ளிக்கிழமை தேசிகனுக்கு கதம மகரிஷி யானும் ஓங்காரனுக்கு நித்திய பிரசன ஆசி ஓதிடுவேன் உலகோர் நலம் பெற நலம் தரும் மரங்கன் பார்வை ஞான பலம் தரும் அருட்பார்வை பலம் பெற வேண்டும் என மக்களுக்கு பரோபகாரம் பட அருளும் அரங்கன் அரங்கன் ஆசி தீட்சையே அகிலமதில் மாற்றம் தரும் வரங்கலன வளர்ச்சி காணும் வையகத்தில் தான தர்மம் பெருக பெருகவே அரங்கன் தொண்டர்கள் பிசகில்லா சேவை ஆற்றிட முருகன் அருள் உலகாக மாறும் முழுமை ஞானம் மக்களுக்கு கிட்டும் கிட்டவே தொண்டர்களிடை குறையிலா வளங்கள் காணா திட்டமுடன் ஞானி ஆசி துணையாய் வர சிறப்பு கிட்டும் கிட்டவே முழுமதி காலந்தோறும் குறையில்லா தொண்டு கலந்து தட்டாது தொடர் சேவையாற்றி தருமம் குறையா வளர்க்க வளர்க்க நிலைகள் மாறும் வையகமே வடிவேல நருளுக்கு வரும் தளர்விழா எல்லா சக்திக்கும் தவராசன் தருமமே பலம் கூட்டி வர வருகவே நிலைகள் சிறக்கும் பலமான இயற்கை சூழலும் ஆறுமுகனார் ஆட்சி பலமுமாக அணுகிடும் அரங்கன் துணைப்பட துணைமிக்க படைகள் தேசத்தை மாற்றும் வண்ணம் இணையிலா சக்தியாக பெருகி வர இணைந்திடுங்கள் அரங்கன் கொள்கை வழியில் நித்திய பிரசன ஆசி முற்றே சுபம் முருகப்பெருமான் துணை மகான் கதம மகரிஷி அருளிய நித்திய பிரசன ஆசி நூலின் சாரம் அளவற்ற தர்மபலம் கொண்ட தர்மராசனே அரங்கமகா தேசிகனே தர்ம பலத்தினாலும் தவ பலத்தினாலும் அருள் பலத்தினாலும் இவ்வுலகை காத்து வருகின்ற மகா ஞானியே ஞான அரசே அரங்கமகா தேசிகனே மக்களின் கர்ம வினைகளை வெல்வதற்காக அரங்கா தம்மை கலியுகத்தினுள் நாடி வருகின்ற மக்களுக்கு அறத்தின் மூலமாய் தவமாய் மகாசக்திகளை தந்து காக்கின்ற ஞான தேசிகனே ஊக்கமுடன் ஆக்கமுடன் அற்புதமான உமது பெருமைகளை உலகறிய கூறியே உலகோர் நலம் கருதி விளம்பி வருடம் மாசி மாதம் பதினேழாம் நாள் ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது வெள்ளிக்கிழமையான இன்றைய தினமதனிலே நித்திய பிரசன ஆசி நூல்தனையே கதம மகரிஷி யானு முறைக்கின்றேன் என்கிறார் மகான் கதம மகரிஷி எல்லா நலங்களையும் தந்தருளுகின்ற அன்புமிக்க தயவு பார்வையையும் அருள்பலம் பலம் தருகின்ற அருட்பார்வையையும் மக்கள் பெற்று பலம் பெற்று கடை தேரிட வேண்டுமென்றே மக்களுக்கு தாராளமாய் கருணை புரிந்து பரோபகாரமாய் அருள் செய்து காக்கின்ற அரங்கமகா தேசிகனார் தருகின்ற தீட்சை உபதேசங்களே இவ்வுலகை மாற்றும் வல்லமை உள்ள சக்திகளாகும் தீட்சையை பெற்றோர் நாள் நாளும் வாழ்வினில் வளர்ச்சியை காண்பார்கள் இவ்வுலகினில் தான தர்மங்கள் பெருகிட ஆறுமுக அரங்கனின் தொண்டர்கள் எல்லாம் பிழையின்றி முழுமனதாய் தன்னலமற்று தொண்டுகளை செய்து வர வேண்டும் அவ்விதமே தொண்டர்கள் அர்ப்பணிப்புடன் தொண்டுகளை செய்து வர இவ்வுலகம் முருகப்பெருமானின் அருளினை பெற்றுட்ட அருள் உலகமாக மாறிடும் மக்களுக்கு உண்மை முழுமை ஞானம் கிடைத்திடும் தொண்டர்களுக்கு குறைவற்ற வளங்கள் பெருகிட வேண்டுமாயின் அரங்கமகா தேசிகனாரின் ஆசியினை பெறுதல் வேண்டும் அரங்கனின் ஆசி உறுதியுடன் அவர்களுக்கு துணையாய் வந்து பலவிதமான சிறப்புகளை அவர்களது வாழ்வினில் தந்தருளும் ஆறுமுக அரங்கமகா தேசிகனாரின் ஆசைகளை பெற்றிட அரங்கன் உலக நலம் கருதி நடத்துகின்ற ஞான பூசையாம் பௌர்ணமி தோறும் நடத்துகின்ற பௌர்ணமி சிறப்பு ஞான பூசைகளிலே கலந்து பயபக்தியுடன் பூசைகள் செய்து தவறாமல் தொடர்ந்து தொண்டுகளை செய்து வருவதுடன் அரங்கனாற்றும் தான தர்ம பணிகளுக்கு தாராளமாய் பொருளுதவிகளையும் செய்து தர்மத்தினை வளர்த்து வர உலகின் நிலைமையே மாற்றமடையும் உலகமே முருகப்பெருமானின் அருளாட்சிக்கு கீழ் வரும் உலகின் தடையற்ற வகையில் எல்லா சக்திகளுக்கும் மாறுமுக அரங்கமகா தேசிகனார் ஆற்றும் தர்ம செயல்களே பலத்தினை பெருக்கி தரு தருவதனால் உலகின் நிலைமைகள் எல்லாம் சீர்சிறப்பாய் இனி மாறும் உலகினில் வளமான இயற்கை சூழ்நிலைகள் உருவாகும் முருகப்பெருமானின் ஆட்சியும் பலமுடன் இவ்வுலகினில் அரங்கமகா தேசிகனாரின் துணையுடன் அமைந்திடும் ஆறுமுக அரங்கமகா தேசிகனாரின் துணையைக் கொண்ட அரங்கனின் தொண்டற்படைகள் இந்த தேசத்தை மாற்றும் விதமாக இணையற்ற சக்தியாக பெருகி வருகின்றார்கள் ஆதலினால் உலக மக்களே ஆறுமுக அரங்கமகா தேசிகனாரின் கொள்கைகளை முழுமனதாய் ஏற்றுக்கொண்டு அவற்றை வாழ்வினில் கடைபிடித்து ஆறுமுக அரங்கனை வழி கொள்கைகள் மூலம் தளராது பின்தொடருங்கள் சர்வ பலமும் சர்வ நன்மைகளையும் அடை அடைந்து சிறப்படைவீர்கள் என தமது நித்திய பிரசன ஆசி நூல் மூலம் உலகறிய உரைக்கின்றார் மகான் கதம மகரிஷி சுபம்